வெல்கம் டு வனிஷிரிஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராகி அடை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளரு, அதுக்கு ஒரு ஸ்கூப் சின்ன ஸ்கூப் அரிசி மாவு அதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் உப்பு போட்டு கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கினது, இஞ்சி லைட்டாக துருவினது, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சம் கறி லீஃப் மேலே போட்டு நல்லா டைட்டாக பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு டைட்டாக கலந்து வச்சாச்சு. இந்த மாதிரி உருண்டைகள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மேக்கரில் நம்ம ஒரு சொட்டு ஆயில் விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேவுருங்கிற வசி நமக்கு லைட்டாக உடையும். உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்தோம்னா கோதுமை மாவு கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கூட ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிறுதானியம் நிறைய சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சுட்ட உடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்க சொல்கிறாங்க. நம்ம எப்போதும் சாப்பிட்ற கோதுமை சப்பாத்தியோடு இந்த மாதிரி ராகி சப்பாத்தியை சாப்பிட்டீங்கன்னா நடுவில் உள்ள வெங்காயம்லாம் கிறிஸ்பினஸ்ஸாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சட்னியோட யம்மியாக ஒரு ராகி அடை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கட்டவரல் சிம்பிளை டச் பண்ணி லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.